யாதும் ஒரே யாவரும் கேளு லாக்லடி சுலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஹெல்த்தியான சம்பா ரவையில் எப்படி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் அதில் செக்லாட்னா கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, பட்டை லவங்கம், இது எல்லாமே நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி என்ன நமக்கு அந்த ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்குமோ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு துண்டு கல்பாசி, ஒரே ஒரு ஏலக்காய், எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து புதினா வந்து நான் ஜஸ்ட் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, நான் ரொம்ப மைல்டான காரம்தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிடுவாங்கிறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, அதையும் இது கூட இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு விரலங்களை துண்டு வந்து இஞ்சி எடுத்து நல்லா தோல் சீவிட்டு அதை நச்சு போட்டுட்டு ஒரு 3 பல் பூண்டு அதையும் நச்சு இதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்தாச்சு. நீங்கள் சப்போஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த இதெல்லாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்து வச்சுருந்தோம், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் தண்ணி விடுறேன். நம்ம இது உப்மா கன்சிஸ்டன்சிக்கு மாதிரி செஞ்சோம்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் போடுறத விட இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது தனியாக நம்ம அந்த வறுத்த அந்த ஸ்டேஜுக்கு வந்த மாதிரி இருக்கும். அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா இன்ஜனை வாட்டி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டியான சம்பா கோதுமை ஹெல்தியான ஒரு டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சம்பா கோதுமை பிரிஞ்சின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டான இதில் இருக்கும். உப்மா கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் உதிரி உதிரியாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எல்லாம் இது பிடிக்குங்கிறது நான் ஷியூராக நம்புகிறேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் எல்லா வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். Keep on supporting us. Thank you for watching the video.